கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இணைய கீதங்கள் செப்டம்பர் 1. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. தேவ பார்வையில் அன்பை தவிர வேறு எதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. எனவே இத்தகைய அன்பை விவரிக்க வார்த்தை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பின் இலக்கணம் இன்னதுதான் என்று விளக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் அன்பின் வெளிப்பாடுகளை சில உதாரணங்களில் காண்பிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார். இத்தகைய குணலட்சணங்களை உடையவர்கள் அன்பு பாராட்ட அறிந்திருக்கிறார்களே அன்றி அதை பற்றி விளக்க சொல்ல முடிவதில்லை. உயிர், வெளிச்சம் ஆகியவைகளைப் போல அன்பை விளக்கிக் கூறுவது கடினமானது என்பது உண்மையிலும் உண்மை. அதனை புரிந்து கொள்ள நாம் செய்யும் மகத்தான முயற்சி அந்த அன்பு காட்டுவதால் உண்டாகும் பயன்களேயாம். அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அது இதயத்திலும் நாவிலும் செய்கைகளிலும் சிந்தைகளிலும் தேவ சிந்தையோடிருந்து மனித நடவடிக்கை எல்லாம் மேற்பார்வையிட்டு அவைகளை கட்டுப்படுத்துகிறது. எங்கு அன்பு தணிகிறதோ அங்கு தீமை விளைகிறது. அங்கே எங்கே அன்பு வளர்கிறதோ அங்கே அந்த அளவிற்கு நன்மையும் உண்டாகி பெருகும் என்பதே. ஆமென்.